வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னா டாப் 10 யூனிக்யூ அனிமல்ஸ் இந்த வேர்ல்டு. நம்ம உலகத்திலே ரொம்பவும் தனித்துவம் வாய்ந்த 10 விலங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா டஃப்டு டியர். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மான் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் மான்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இனம்னு சொல்கிறாங்க. இதை மோஸ்ட்லி நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம். இது ஒரு முன்னாடி இருக்க பற்கள் ரெண்டு கேனைன்ஸ் மட்டும் ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே நிறைய வாழும்னா பர்மா, சைனா, மயனார் இந்த இடத்துல வந்து நிறைய வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஃபேங்ஸ் பார்த்திங்கன்னா வேம்பையரோடைய ஃபேங்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் பெருசான ஒரு மானாக இதை சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு மான் மாதிரி இருக்கும், இருந்தாலும் இதுக்கு வந்து வேம்பையர் ஃபேங்ஸ் இந்த போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி ஒரு யூனிக்கான ஒரு அனிமலாக இது சொல்கிறாங்க. அடுத்ததாக த்ரோனி டிராகன். இது வந்து உண்மையில் ஒரு லிசர்ட் தாங்க. ஆனால் இது மேலே பார்த்தீங்கன்னா டிராகன் ஷேப்பில், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முள் மாதிரி அது மேலே ஸ்பைன்ஸ், கோனிக்கல் ஸ்பைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முற்கள் மாதிரி அது மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு யூனிக்கான அனிமல், அதாவது லிசர்ட்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு டிராகன் மாதிரியும் அந்தமாரி காம்பினேஷனில் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தமாக இது உடம்பு ஃபுல்லாக அந்த கோனிக்கல் ஸ்பைன்ஸால் கவர்டாயிருக்கும். இது யூஸ்வலி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இது பேர் பார்த்தீங்கன்னா ஏஏ. இது பார்க்கறது இது வந்து எந்தெந்த இனத்தோடைய காம்பினேஷன் சொல்கிறாங்க. ரோடன்ஸ், அணில், அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அணில், அந்தோடைய இனத்தோடைய காம்பினேஷனு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நீண்ட வால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவும் பெருசான ஒரு நாக்டோரல் அனிமலாக சொல்கிறாங்க. இதோடைய நேட்டிவாக எது சொல்கிறாங்கன்னா மடகாஸ்கர் தீவை வந்து இதோடைய நேட்டிவாக சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி எங்கே வாழுதுன்னு கேட்டிங்கன்னா மரத்தில். அப்புறம் இது வந்து ரொம்பவும் அதாவது குறைஞ்சி போன ஒரு அனிமலாக சொல்கிறாங்க, அதாவது இதோடைய பாப்புலேஷன் வந்து ரொம்பவும் காப்பாற்றக்கூடிய நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மேண்ட் உல்ஃப். இது பார்க்கறதுக்கு ஒரு உல்ஃப் மாதிரியும் இருக்காது, அப்புறம் ஃபாக்ஸ் மாதிரியும் இருக்காது. இது ரெண்டுத்தோடைய காம்பினேஷனாக இருந்தாலும் இதை வந்து நம்ம உல்ஃப்னும் சொல்ல முடியாது, ஃபாக்ஸுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதோடைய லார்ஜஸ்ட்டு பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவிலங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ரொம்ப ரேரான ஒரு இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல நிறைய பார்க்கலான்னா இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய புல்வெளியில் நிறைய பார்க்கலாம், அப்புறம் புதர்கள் மரத்தில் இந்த இடத்துலலாம் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கிரினக். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஜிராஃபியோடைய கேசல் மாதிரி இருக்கும், அதாவது இதை அப்படி தான் சொல்லுவாங்க, ஜிராஃபி கேசல்னு சொல்லுவாங்களாங்க. ஏன் அந்தமாரி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜிராஃபியோட காம்பினேஷனாகவும் இருக்கும், டியர் அதாவது மானோடைய காம்பினேஷனாகவும் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாமல் ஜிராஃபின்னு சொல்லலாம், அதுதான் ஜிராஃபி கேசல்னு சொல்லலாம். ஏன்னா அது மான் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த ஜிராஃபியோட கழுத்து மாதிரியும் இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து எங்கே இருக்கும்னா ஆஃப்ரிக்காவில் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீண்ட கழுத்து கூடிய உரிய ஆன்டிலோப் இதை சொல்றாங்க. அடுத்ததா பேபிருஷா. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி மாதிரி அதாவது பிகு மாதிரியும் இருக்கும். அப்புறம் ரைனோசரஸ் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி ரெண்டு ஹார்ன் வரும் பார்த்தீங்களா கொம்பு மாதிரி, அந்த மாதிரியும் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய கிராஸ் இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சைஸு பிகாங்க, அதாவது பெரிய சைஸு பன்றி. இதுக்கு முன்னாடி கொம்பு மாதிரி ரெண்டு இருக்கும், அதாவது டஸ்க்கு தந்தம்னு சொல்லுவாங்க. அந்த தந்தம் அதுக்கு எப்படி வந்துச்சுன்னா அது பல்லு தான் அந்த மாதிரி நீட்டாக வந்திருக்கு. அதோடைய முன்னிற்குடைய கேனைன் டீத் தான் அந்த ரெண்டு, அதாவது இந்த டூ பேர்ஸாக இருக்குங்க, ரெண்டு பேர்ஸ் ஆஃப் கேனைன் டீத் தான் அதுக்கு வந்து தந்தம் மாதிரி வந்திருக்கு. சொல்லணும்னா ரைனோசரஸ் மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே அந்த கேனைன் டீத் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஃபோசா. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி இருக்கக்கூடிய, அதாவது 6 அடி நீட் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு வைல்டு கேட்ங்க, அதாவது பூனை மாதிரி. இது பூனையும் இல்லாமல் கொஞ்சம் டாக் இந்த மாதிரி கிராஸில் வரும், அதாவது பூனை, சாரி கேட், டாக், மங்கூஸ், கீரி புல்னு சொல்லிக்கூடிய இந்த மூணு இனத்துடைய கிராஸாக இந்த அனிமல் இருக்குங்க. இது வந்து எங்கே அதிகமாக பார்க்கலாம்னா மடகாஸ்கர் இந்த இடத்துல வந்து நிறைய பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுடைய கிராஸாக இருக்கிறதுனால இது அது எல்லாத்தையும் அது எல்லா கேரக்டரும் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய டால் பார்த்தீங்கன்னா இதோடைய 6 feet ஹைட்டில் பாதி, அதாவது 3 feet ஹைட்டு இதோடைய அதாவது வாலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ப்ரோபோசிஸ். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மங்கி மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய நோஸ் வந்து ஏதோ அனதர் அனிமல்லேருந்து ஒரு கேரக்டரிஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி எந்த இடத்துல நிறைய பார்க்கலன்னா ப்ரோம்னியா அப்படின்றக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸான யூனிக்கான யூனிக்காக இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அதோடைய மூக்கு வச்சு தான் அது ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான ஒரு மங்கியாக இருக்குங்க. அடுத்ததா சைகா ஆன்டிலோப்.
இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மான் மாதிரி இருக்குங்க. அதாவது இது ஒரு மானோடைய இனத்துலேருந்து வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பன்றி மாதிரி ஒரு நீட்டான நோஸ் இருக்காங்க. இது வந்து ரொம்பவும் காப்பாற்றக்கூடிய, அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு இனமாக சொல்கிறாங்க. இது எங்கே நிறைய இருக்குதுன்னா கஜகஸ்தான், அப்புறம் ரஷ்யா, நார்த் அமெரிக்கா, இந்த இடத்துல தான் இது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய நோஸை வச்சு தான் இது ரொம்ப யூனிக்கான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வக்கப்பி, இது பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட் ஆனதுன்னா ஒரு ஜிராஃபி அண்ட் ஜீப்ரா, அதாவது ஜிராஃபி குடையும். இதோடைய கழுத்து வந்து ஜிராஃபி மாதிரி நீண்டமாக இருக்கும். அப்புறம் இதோடைய மேலே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஜீப்ரா மாதிரி வரி வரியாக பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குங்க. இது வந்து ஜிராஃபி அண்ட் ஜீப்ரா இது ரெண்டுத்தோடைய கிராஸ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த இடத்துல நிறைய இருக்குன்னா கேங்கோன்ற ஒரு காடில் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாக அப்புறம் அன்யூஷுவல் அனிமலாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரெண்டுத்தோடைய கிராஸாக இருந்தாலும் அதோடைய பண்புகள் எல்லாம் மாறுறதுனால இது ரொம்பவும் ஒரு யூனிக்கான அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் தமிழ் வாயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.